பார்லிமெண்ட்ல வேளாண் துறை சம்பந்தப்பட்ட மூன்று சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அது பெருவாரியான மெஜாரிட்டியோட பாஸ் ஆயிருக்கு, ரெண்டு அவையிலையும் பாஸ் ஆயிருக்கு. அந்த அவையில எப்படி பாஸ் ஆச்சுன்றத பத்தி சில பேர் கேள்வி எழுப்புவாங்க, பட் அதை பத்தி நான் விவரமா வேற சமயம் பேசுறேன். ஆனா இது எப்போதேந்தோ வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்த முயற்சி. ஏன் இது சீர்திருத்தம்? ஒரு விதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நாட்டில் எத்தனையோ விதமான பொருள்களை உற்பத்தி பண்ணுறோம், அது பல துறைகளை சம்பந்தப்பட்டது. அந்த உற்பத்தியாளர்கள் அவரவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை எங்க வேணுமானாலும் விற்கலாம். அவங்களுக்கு கொஞ்சமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு விலையில விற்கலாம். அந்த விலையோ யாருக்கு விற்கணுமோ இது ரெண்டுத்தையும் கூட அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. ஸோ எங்க விற்கணும், எத்தனை விலைக்கு விற்கணும், யாருக்கு விற்கணும்ன்றத அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களை விட்டுட்டா மீதி எல்லா இடத்துலையும் கூட விவசாயிகள் அவங்களுடைய பொருளையோ இல்லை சேவைகளையோ சிலருக்கு தான் விற்கணும், அதுவும் கூட லைசன்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட தான் அவங்க வியாபாரம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கட்டுப்பாடோட ஒரு சட்டம் இருந்துச்சு. அது எல்லா நிறைய மாநிலங்களில் இருந்துச்சு. இது விவசாயங்கிறது ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் அவங்களுடைய பொருளை விற்கணும்னா இல்ல அங்கிருந்து ஒரு பொருளை வாங்கணும்னா மாநிலங்களுக்கிடையேயான விவசாயம் மத்திய அரசின் சட்டத்துல தான் வருது, அந்த லிஸ்ட்ல தான் வருது. மத்திய அரசோட லிஸ்ட், மாநிலங்களுடைய லிஸ்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு இன்னொன்னு இது ரெண்டுத்துலையும் இல்லாதத மூணாவதுல கன்கரன்ட் லிஸ்ட் என்னும், அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசும் கூடு சேர்ந்து பண்றது. மத்திய அரசின் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் மாநிலங்களுக்கிடையே விவசாய பொருள்களை வாங்குதல் விற்பனை செய்தல், இது மத்திய அரசோட லிஸ்ட்ல தான் இருக்கு. அதை தான் இப்ப நாங்க மாத்திருக்கோம். அதாவது ஒரு விவசாயி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் அவர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த விவசாய மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்கிறோம், ஏபிஎம்சி லாவோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் விற்பனை பண்ணணுன்ற அந்த கட்டுப்பாடு இருந்தாலும், அதை நாங்கள் தொடாட்டினாலும், அதை ஒரு விதமான மாறுதலும் அதில் எடுத்துகிட்டு வராட்டினாலும், அதற்கு வெளியே அந்த மாநிலத்திலேயே ஆனாலும் இல்லை அந்த மாநிலத்திலேருந்து வெளியில் ஆனாலும் விவசாயிக்கு தன் பொருளை எடுத்து விற்பனை செய்யறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கணும். அதனால எந்த விதமான கன்ஃபியூஷனும் இந்த விஷயத்துல இல்லை. இதன் மூலமாக நான் முதல்ல ஆரம்பிச்ச போது சொன்னேன், உற்பத்தி பண்றவங்க எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, அவங்க எந்த யாருக்கு வேணாலும் விற்கலாம், எத்தனை விலைக்கு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இதன் மூலமாக விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு எத்தனை விலை வேணும், யாருக்கு விற்கணும், அது ஃபிசிக்கலாக இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் விற்கணுமா, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மூலமாக இங்கேருந்து நான் ஒன்றுத்தருக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறதுக்கான உரிமை விவசாயிக்கு கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இருந்துச்சு, விவசாயிக்கு மாத்திரம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ விவசாயி கூட அதனால் அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு அவர் சுதந்திரமாக எங்கே விற்க விரும்புகிறாரோ விற்கலாம். இது மூணு விதமான ஆக்ட் மூலமாக ஓவரால் விவசாயிகளுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டது. இந்த மூணு விதமான ஆக்டில் கிளியராக அவர் எங்கே விற்கணுமோ அதுக்கான உரிமை,
to sell where he wants, to act the price at which he wants, and to not be taxed before it. Ipo and the agricultural product marketing committee area kulla vittingna oru vari அதை தவிர அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வரி. நான் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருக்கக்கூடிய, ஹரியானா மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ மார்க்கெட்டிங் யார்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஆப்ரேஷனுக்கு ஒரு வரி, ஏபிஎம்சி யார்டு ஆப்ரேஷனுக்கு. அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வரி, அது ஒரு 3%, இது ஒரு 3%. அதை தவிர தரகர்களும் நடுவர்களுக்கும் சேர்ந்து 2.5%, கிட்டத்தட்ட 8.5% வரைக்கும் விவசாயி தன் பொருளுக்கு வரி கட்டிட்டு இருந்தார். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த மார்க்கெட்டிங் யார்டா இருந்தாலும் அந்த மார்க்கெட்டிங் யார்டுக்குள்ள என்ன பண்றாங்களோ, வரி கட்டிக்கிறாங்களோ கட்டிக்கிறாங்களோ நம்மளுக்கு அனவசியம். அது தட் கெட்ஸ் கவர்ன்டு பை த ஸ்டேட் ஆக்ட், ஏபிஎம்சி ஸ்டேட் ஆக்ட். அதனால அதுல நம்ம பேசல, அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. அது ஸ்டேட் கவர்மெண்டோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரம், அவங்க பண்ணிக்கலாம். அதற்கு வெளியே அதை தவிர டிஜிட்டல்ல இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அங்க ஒரு பிளாட்ஃபார்ம், அதன் மூலம் வாங்குதல் விற்குதல் எல்லாம் இதுல வரி இருக்காது. அப்படின்னா இந்த 8.5% வரி அவர் மேல, விவசாயிக்கு மேல வந்த வரி இனிமே வராது. இங்க இந்த வழியில் நீங்க விட்டீங்கன்னா இதன் மூலமா உரிமை மாத்திரம் இல்லை, நல்ல தரம், நல்ல விலை, அதோடு இல்லாமல் நீங்கள் என்னைக்கு அந்த பொருளை கொள்முதல் பண்ணுறீங்களோ, வியாபாரியான நான் விவசாயிக்கிட்டேருந்து வாங்கும்போது உடனே ரசீது கையில் கொடுக்கணும். கொடுத்ததோடு இல்லாமல் 2/3 அன்றைக்கே கையில் பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 30 நாளைக்குள்ள 1/3 கையில் கொடுக்கணும். 2/3 அட் த டைம் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் வித் இமீடியட் ரசீட், 2/3 அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டைம்ல இல்லைனாலும் ரசீட்டை கொடுத்துட்டு 3 நாளைக்குள்ள அந்த 2/3 கொடுக்கும். அதை தவிர 1/3 மிஞ்சி இருக்கிற 1/3 30 நாளைக்குள்ள கொடுங்கிறது சட்டத்திலேயே வந்துருக்கு. அதனால விவசாயிக்கு ஒரு விதமான நஷ்டம் இல்லை. கூடுதலா விவசாயியின் நலம் சட்டத்திலேயே நல்ல ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. என்ன, நீங்க பணம் உங்களுக்கு சரியான டைம்ல கிடைக்கணும், அதுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க இருப்பீங்க, நீங்க போட்ட ரேட்டுக்கு தான் அவங்க கொடுக்கணும். இதை தவிர இந்த ரேட்டை தவிர இன்னும் கொள்முதல் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம், அதுக்கான ரேட்டு வேற விதமாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. வேணும்னா நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம். அதுக்கப்புறம் கூட என்கிட்ட இருக்குது தானியம், பருப்பு, எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கூட விற்கணும் கூட நீங்கள் விற்கலாம். இதோடு இல்லாமல் அந்த எசென்ஷியல் சர்வீசஸ் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் மாறுதல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன இப்போ என்ன நாங்கள் சொல்கிறோம், விற்றுட்டிங்கன்னா யார் யார்கிட்ட கோடவுன் இருக்கோ இல்லை ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் இருக்கோ அவங்க வந்து வாங்கிக்கிட்டு நல்ல ரேட் உங்களுக்கு கொடுத்து உடனே ஃபுட் ப்ராசஸ் பண்ணலாம். இதனால் பொருள் சேதம் இல்லாமல், பொருள் அழுகி போகாமல், அது மேலே ஒரு ஒரு விதமான என்ன சொல்கிறது பூஞ்சக்கலாம் படியாமல் உற்பத்தியான விவசாய பொருளுக்கு உடனே வேல்யூ அடிஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணால் நல்ல ரேட்டு நம்ம நாட்டுக்கும் நல்லது. இவ்வளோ விவசாயி கஷ்டப்பட்டு இவ்வளோ உற்பத்தி பண்ண பொருளுக்கு கேடு அடையாமல் நல்லா கிடைக்கும். அதனால் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் மாற்றினதுனால கொள்முதல் பண்ணிக்கிட்டு அதை ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான சலுகையும், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டிக்கு வேணுங்கிற பணமும் கொடுத்து இன்வெஸ்ட், அது செப்பரேட்டாக இது அக்ரிகல்ச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக கெப்பாசிட்டியை வளர்த்து ஸ்டோரேஜ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங்க்கும் அனுப்பலாம். அப்படிங்கிறத ப்ராசஸில் இந்த 3 சட்டத்தையும் மாற்ற வேண்டி வந்தது.
இதுல சில விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு இல்லை இல்லை இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவங்க விவசாயியோட நிலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்போ கரும்பு உற்பத்தியாளர்கள் ஒரு மில்லுக்கு தான் கொடுக்குறாங்க, அந்த மில்லெல்லாம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த மில்லுக்காரங்க வந்து கரும்பு விவசாயம் பண்ணுற விவசாயியோட நிலத்தை எடுத்துகிட்டு போய்ட்றாரா என்ன இல்லைங்களே? அந்த மாதிரி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் ஒன்றும் ஒன்றும் கூட ஒரு ப்ரோஃபார்மா பிரகாரம் கையெழுத்து போடுவாங்களே தவிர நிலத்திற்கு ஒரு விதமான உரிமையும் விவசாயி எழுதி கொடுக்க மாட்டாரு. அதனால அவரோட நிலம் ரொம்ப பத்திரமா அவர்கிட்ட தான் இருக்கு. அதுலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு பயிருக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கு மேலே தான் இந்த அக்ரிமெண்ட்டை தவிர வேறு எந்த விதமான உரிமையும் விவசாயி கொடுப்பதில்லை. இந்த பையர் அதனால் என்ன பண்ணுவார், கொள்முதல் பண்ண போகிறோம், இந்த விவசாயிட்டு கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, இந்த ரேட்டுக்கு வாங்க போகிறோன்றது தெரிந்த பிறகு நல்ல விதை கொண்டு கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க இந்த விதை நல்லா இருக்குது, இதில் அவுட்புட் நல்லா வரும், கொள்முதல் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி விவசாயிக்கு இன்புட் கிடைக்கும் ஈஸியாக. எங்கெங்கேயோ அலைஞ்சு நல்ல உற்பத்தி தானியம் நல்ல அப்படியே மல்லிப்பூ மாதிரி அரிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அந்த குவாலிட்டிக்கு அவர் பண்ணணும்னா எங்கெங்கேயோ அலைஞ்சு வாங்க வேண்டாம், உங்களுக்கு இன்புட்டு உங்களுக்கு உங்ககிட்ட கொள்முதல் பண்ணுறவரே அதுக்கு ஏற்பாடும் பண்ணி கொடுப்பாரு. அது கான்ட்ராக்டில் ஒரு பாகமாக இல்லை, ஆனால் அவர் கொள்முதல் உங்கள் பண்ணுறாருன்றதுனால நல்ல விதத்தில் அதையும் கொண்டு கொடுப்பாருன்றதை எண்ணத்தில். ஸோ இந்த மூணு சட்ட திருத்தங்களும் ஓவரால் விவசாயி தன்னுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கும் அவருக்கு நல்ல ரேட் கிடைக்கிறதுக்கும், அதை தவிர அதுலேருந்து பொருள் சேதம் இல்லாமல் வேல்யூ அடிஷன் கிடைக்கணுன்றதுக்காகவும் பண்ணுறது. ஸோ விவசாய நலன் கோரி கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக வேளாண் துறையை பற்றி பேசக்கூடிய எல்லா விதமான நிபுணர்களும் சொல்லிட்டே இருந்தாங்க, இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அதை இன்றைக்கி நம்ம பண்ணி நிறைவேற்றியிருக்கோம். பல கட்சிகள் இதை முதல்ல எஸ் நல்ல செயல் இது பண்ணதான் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி ஐயோ கவர்மெண்ட் பண்ணிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர விவசாயியின் நலன் கோரி நாங்களும் சொல்லிட்டு தான் இருந்தோம், இப்போ நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க ஆனால் விவசாயிக்கு நல்லது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கிரெடிட் கொடுக்காட்டியும் விவசாயியோ நலனை மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அவங்களும் உணர்வாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. 22-23 பயிர்களுக்கு பயிர் வகைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துட்டு தான் இருக்குது, அப்பவும் இருந்துச்சு இப்போவும் இருக்கு. ஆனால் சில காரணங்களுக்கோசம் நாங்கள் கோதுமைக்கும் நெல்லுக்கு தான் நாங்கள் MSP கொடுப்போம், ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸும் பண்ணுவோன்ற அந்த ஒரு விதமான அப்ரோச் மூலமாக ராகியோ கம்போ கேழ்வரகோ வரவே இல்லை, லிஸ்ட் இருக்குது ஆனால் கொடுக்கல MSP. கடலையோ பருப்பு வகைகளோ MSP கொடுக்கல. அந்த மாதிரி அந்த லிஸ்டில் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மீதி கிராப்ஸுக்கு கூட MSP நான் கொடுத்தது யாருன்னா 2014 ஆரம்பித்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு எண்ணெய் எடிபிள் ஆயில் இறக்குமதி பண்ண வேண்டிய நிலைமை ஏன் கடலையோ எள்ளோ கடுகோ எண்ணெய் தரக்கூடிய ஒவ்வொரு பயிரையும் நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் போனஸ் இல்லை MSP கொடுத்து அவங்களுக்கு கூட ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, ஸோ தட் நம்ம டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட் குறையும் அப்படின்றது அப்போதுலேருந்து தான் ஆரம்பிச்சு. அதனால MSP அப்போ இருந்தபோது வென் அண்டர் சர்டன் அதர் கவர்மெண்ட் The focus was only on giving and increasing MSP for paddy and wheat. They didn't bother about others.
அதனால இந்த நாட்ல பலவிதமான பருப்புகளை நம்ம உபயோகிக்கிறோமே தவிர கிட்டத்தட்ட 23-24 டன்ஸ் மெட்ரிக் டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா 16 லட்சம் மெட்ரிக் டன் தான் உற்பத்தி பண்ணோம், மீதி எல்லாம் இம்போர்ட். அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு எம்எஸ்பியை யூஸ் பண்ணி பருப்புகளை கூட உற்பத்தி பெருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பண்ணது நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு தான் 2014. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால எம்எஸ்பி 20-23 ஐட்டம்ஸ்க்கு இருந்தால் கூட மீதி கிராப்ஸுக்கு எம்எஸ்பியை கொடுக்காம நெல்லுக்கும் கோதுமைக்கு மாத்திரம் எம்எஸ்பி கொடுத்தவங்க இன்னைக்கு ஐயோ எம்எஸ்பி எடுத்துருவீங்களோ அப்படின்னு அழறாங்கன்னு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த நோக்கத்துக்காக அரசு ஒரு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வருகிறதோ அதை நடைமுறைப்படுத்துகிற பொழுது மாநிலங்களில் பல்வேறு விதமான ஊழல்கள் லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. பாரத பிரதமரின் கிசான் விவகாரம் உங்களுக்கும் நினைவில் இருக்கும். எனவே இது போன்ற விஷயங்களில் இந்த சட்டத்தின் 3 சட்டங்கள் அமுல்படுத்துகிற இந்த நிலையில் ஆழமான விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளில் எந்த இடையூறுகள் யாராவது புல்லுருவிகள் அதை பயன்படுத்திக் கொண்டால் அவர்கள் மீது கடுமையான சட்டங்களை அமுல்படுத்துவான விஷயத்தில் நடைமுறையில் இந்த விஷயத்தில் உங்களுடைய மேலான பதிலை நான் எதிர்நோக்கி நிற்கிறேன். இல்லை, அது ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் எந்த ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வந்தாலும் இல்லை சட்ட திருத்தத்தின் மூலமாக அதனுடைய வழிமுறைகளை மாற்றினாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வரக்கூடிய இடையூறுகளை எதிர்பார்க்கணும், அதற்கு வேண்டிய அளவு முன்ஜாக்கிரத பண்ணணும். இல்லை எதிர்பார்க்காம சில இடையூறுகள் வந்துச்சுன்னா அது சமயத்தில் அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு, அதை நிறுத்துறதுக்கு, தடுக்கிறதுக்கு, அது பரவாமல் தடுக்கிறதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்க தான் போகணும். விவசாயம் போன்ற விஷயத்தில் மாநிலங்களும் மத்திய அரசும் சேர்ந்து இதில் முயற்சி எடுத்தால் தான் விவசாயிக்கு நம்ம பண்ண வேண்டிய நல்ல ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் அவருக்கு பயனளிக்கும், விவசாயிக்கு பயனளிக்கும். இல்லைன்னா நடுவில் இருக்கக்கூடிய சில இடையூறு ஊழல் நீங்கள் என்ன வேணால் அதுக்கு பேர் சொல்லுங்கள், அதன் மூலமாக விவசாயிக்கு போக வேண்டியது வேற எங்கேயோ போயிடுச்சுன்னா இத்தனை கஷ்டப்பட்டு மக்களுடைய கலந்து ஆலோசித்து எடுத்து வந்த சட்டத்தின் பயன் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அதனுடைய பலன் கிடைக்காது. நல்ல கேள்வி கேட்டீங்க. மாநிலங்களும் சரி மத்திய அரசும் சரி சேர்ந்து விவசாயியின் நலத்தை மனசில் வச்சுட்டு இதில் புக் பண்ணுவோம். Good evening, ma'am. Jyoti Sanath here from CNBC TV. Just one question I'll get out of the way before we proceed with the agricultural questions itself. What kind of future stimulus measures have you planned? Let me just finish with agriculture. Will you get back to my question then? Of course, I'll come back. Okay, do I run right. away from press conference? Okay, sure. No. Thanks. மேடம் வணக்கம். சங்கன் தந்தி டிவி கரஸ்பாண்டன்ட். இப்போ நீங்கள் இந்த சட்டங்களால் விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு விரிவாக சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் கூட விவசாயிகள் மத்தியில் இதனுடைய பலன்கள் இதனுடைய கருத்துக்கள் முழுமையாக சென்று சேரவில்லைன்னு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஈவன் தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள்லாம் எதிர்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளில் மத்திய அரசு மாநில அரசு இன்னும் ஒரு முழுமையான அளவில் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சேர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும்? இப்போ வரைக்கும் விவசாயிகளோட கலந்து ஆலோசனை பண்ண பிறகு தான் இந்த சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு. சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மக்களிடையே விவசாயிகளிடையே பல விதமான வழிமுறைகளை கையாண்டு போய் பேச தான் பேசுகிறோம். இன்னும் பேச வேண்டிய தேவை எத்தனையோ இருக்குது. டெஃபினட்டாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளையும் அவங்கவுங்க ஊர்லேயே போய் சந்தித்து இதன் கொள்கை இதில் என்ன நோக்கத்தோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஆக்சுவலாக இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருந்தது என்ன பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எடுத்து சொல்ல வேண்டியது எத்தனையோ டெஃபினட்டாக இருக்குது, அவ தேவை இருக்குது. ஆனால் இதற்கு எதிர்த்து போராடுறவங்க விஷயம் புரிஞ்சுக்கிட்ட எதிர்த்து போராடுறாங்களான்ற கேள்விக்குறியும் என் மனசில் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த எதிர்ப்புக்கு இதை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு லெட்ஸ் சே ரோட்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றவங்களோட கூட நிற்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அவங்களுமே
இன்னைக்கு அரசியல் ரீதியா அவங்க கிட்ட போய் அவங்களோட நின்னு புரோட்டஸ்ட் பண்றோம் அப்படிங்கறாங்களே தவிர அவங்களும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில கூட இப்ப நாங்க உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி 2017 அவங்க தேர்தலில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தேர்தல் அறிவிக்கையிலேயே போட்டிருக்காங்க ஏபிஎம்சியை நாங்கள் கம்ப்ளீட்டாக நீக்கி விடுவோம் நாங்கள் நீக்கலை ஏபிஎம்சி ஆனால் அவங்க நீக்குவோம்னு சொன்னாங்க விவசாயிக்கு ஏற்றுமதி பண்ணவோ இல்லை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அவங்களுடைய பொருட்களை விற்கவோ தேவையான உரிமையை விவசாயிக்கு வழங்குவோம் அப்படின்னு கூட அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்காங்க இன்னைக்கு அப்படி தேர்தல் அறிக்கையில் சொன்ன கட்சி அவங்க எந்த மாநிலத்தில் அரசமைச்சிருக்காங்களோ அங்கே நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் போட்டுட்டு 2019 பாராளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாத்தினீங்களா ஏமாற்றி அவங்க விவசாயிக்கு இவங்க நல்லது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டீங்களா ஆனால் இன்றைக்கி வேறு யாரும் அதை பண்ணிட்டாங்கன்னு உடனே உங்கள் மாநிலத்தில் நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது விவசாயி ஒன்றும் கன்ஃபியூஷனில் இல்லைங்க விவசாயிக்கு புரியுது இது நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள் அவர் மனசில் இருக்கலாம் அது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு ஆனால் அவரை இன்னும் கொடுப்படி பண்ணுறதுக்கு யார் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்க பதவிக்கு வரல மக்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கல ஆனால் யார் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்க இன்னைக்கு போய் நின்றுட்டு ஐயோ விவசாயி உனக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது பொறுப்புள்ள அரசியலா மேடம் வணக்கம் விஜய் ஃப்ரம் சத்யம் நியூஸ் மேடம் இந்த வேளாண்மைத்துறை சார்ந்தாக 3 மசோதாக்களை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் பல்வேறு இடங்களில் எதிர்ப்புகள் இருந்துகிட்ருக்கு குறிப்பாக இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 மசோதாக்களில் ஏற்கனவே 25 வருடங்களாக இது ப்ராக்ரஸில் இருந்து இப்போ 25 வருடத்துக்கு அழித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களில் இது என்ன மாதிரியான விஷயங்களை இது வரைக்கும் கொண்டு வராமல் இருந்ததுனால நாட்டுக்கு பெரிய இழப்புகளையோ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்களை இது கூடுதலான விஷயங்களை விவசாயிகளுக்கான பலனாவோ அல்லது நாட்டுக்கான வருமான விஷயத்திலேயோ இது நிதி விஷயத்தில் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உற்பத்தி இருக்கக்கூடிய கரும்பாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் குவிண்டாலுக்கு இன்னும் ஏற்றி கொடுக்கணுன்ற விஷயங்களை வருட வருடம் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க கம்பேர் பண்ண போனால் ஒரு சில விவசாயிகளுடைய சங்க தலைவர்கள்லாம் பேசும்பொழுது அன்றைக்கி இருந்த எம்எல்ஏவுடைய வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு ஆயிருக்கு இன்னமும் நாங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதில் 1% 10-5% கூட எங்களால் உயராத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது விவசாயிகள் புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயங்களில் தான் இருக்கதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த 25 செயல்படுத்த அந்த விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நஷ்டமாக ஏற்படுத்தியிருக்கு இது மாறி வந்ததுக்கு அப்புறமா என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விவசாயிகளுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையை எந்த வகையில் இது கொடுக்கும் நான் முன்ன என்னோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் விவரமாக சொன்னங்க இப்போ வரைக்கும் நடக்காத விஷயம் என்ன விவசாயியே நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் நீங்கள் இங்கே தான் இங்கே விற்கணும் இங்கே லைசன்ஸ் உள்ளவங்க வந்து உட்காருவாங்க இந்த ஒரு மார்க்கெட் கமிட்டி மார்க்கெட் யார்டில் தான் நீங்கள் விற்கணும் அப்படின்ன உடனே என்ன ஆயிடுது அங்கே வராங்க அவங்களுக்கு அங்கே சொல்கிற ரேட்டை கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க முடிஞ்சிருச்சு அது சரியான ரேட்டாக விவசாயிக்கு விருப்பமாக அதை கொடுக்கறதுக்கு இதில் சான்ஸே இல்லை சாய்ஸும் இல்லை அவருக்கு ஒரு இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டா வேறு வழி இல்லை இப்போ அந்த வழி கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டாவது எனக்கு அந்த ரேட் எனக்கு ஒத்து வரல நான் கொடுக்க மாட்டேன் யாராவது வாங்குங்க என்னோடய பொருளை அப்படின்னா நம்ம எம்எஸ்பி லிஸ்டில் இருக்கக்கூடிய 20-23 பொருளை மாத்திரம் வாங்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் சர்க்கார் வருது கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டையும் ப்ரொக்யூர் பண்ணுவேன்னு பண்ணுறாங்க நான் சொன்னதே அளவுக்கு ப்ரொக்யூர் பண்றாங்க பட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா காய்கறிகளோ பழங்களோ அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு விந்தையான ஒரு சிச்சுவேஷன் விவசாயி தன்னுடைய கிராப் எடுத்துட்டு வந்த உடனே ரேட்டு குறையுது கொஞ்ச நாள் கழிச்சு அதே பொருளுக்கு ரேட்டு ரொம்பவே கூடுதலாயிடுது வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல அந்த டைமில் விவசாயி எனக்கு கிடைக்க
मर्याद इनपुट ना ஸ்வெட் அண்ட் டாயில்ல உற்பத்தி பண்ண அந்த தக்காளியோ அந்த வெங்காயத்தோ நடு ரோட்ல தூக்கி போட்டு போயிடுறோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அந்த மாதிரி பொருட்களுக்கு கூட முன்கூட்டியே வந்து அந்த வியாபாரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் பரவாயில்லை, அவரோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கங்க. இந்த ரேட்டுக்கு நான் உன்னோட தக்காளி வாங்கிக்கிறேன், उत्तरवाद யார் கொடுக்கறாங்க? வாங்குறவர், பையர் கொடுக்கறார். அத சட்டத்திலே நம்ம போடுறோம். அந்த மாதிரி அக்ரிமென்ட் பண்ணிக்கங்க. ஒருவேளை அந்த அக்ரிமென்ட் சரிபடல, ஏதோ தப்பா ஆயிடுச்சு அப்படினா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டயே அத சார்ட் அவுட் பண்றதுக்கு டிஸ்பியூட் மெக்கானிசம். அதனால ஒவ்வொரு விவசாயி எங்கெங்கயோ தேடிட்டு போவேண்டாம், இல்ல எனக்கு போறதுக்கு இடம் இல்லன்னு உட்கார வேண்டாம். நீங்க இங்கேயே இருந்த இடத்துல இருந்து வேற எந்த இடத்துல இருந்து வந்து வாங்க கூடியவங்க வராங்களோ ो विवसाय कंस्यूमर सिटीवो रेडवो रीसनबल प्राइस अड्वाटेज अड़के एकॉनमी को और फिर ये एडवांटेज